ஹேய் ஃப்ரெட் ப்ளாக்ஸ், இன்றைக்கும் எகைன் மீண்டும் ஒரு குக்கிங் ஸ்பெஷல். பட் காம்படிஷனும் கிடையாது, யாருமே கிடையாது, சப்போர்ட்டுக்கு யாரும் கிடையாது. பிகாஸ் யூ நோ ஒய்ஃப் இஸ் இன் இந்தியா, ஸோ இங்கே யாருமே இல்லை. திஸ் இஸ் சண்டே நைட், ஸோ கிரிட்டிக்கலான ஒரு நைட். நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வேறு கிளம்பணும், நான் நிறைய ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது. பட் ஈவன் தோ நான் வந்து ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடாமல் வீட்லேயே குக் பண்ணி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றேன். எஸ் லாஸ்ட் டைம் வந்து ரேஷ்மாக்கு நான் கால் பண்ணும்போது புதினா சட்னி வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு எனக்கு சொன்னால் அப்படியே பண்ணி முடிச்சிட்டேன். பட் ஆனால் இன்றைக்கி ஃபோன் அட்டன் பண்ணல, மேபி வெளியே போயிருக்கான்னு நினைக்கிறேன், சொந்தக்காரங்க வீட்டுக்கு ஃபோனை எடுக்கலை. பட் நான் வந்து ஒரு தக்காளி சட்னி பண்ணி இட்லி சுட்டு சாப்பிட்லான்ருக்கேன். எஸ் அதை தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோங்கிறத நான் சொல்லித்தர மாட்டேன், நான் எப்படி கேவலம் பண்ண போகிறேங்கிறத தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து யூடியூப்பில் பார்க்குறேன், நல்ல ஒரு யூடியூப் சேனல் பார்த்து இது வந்து எப்படி பண்ணுறாங்க, தக்காளி சட்னி எப்படி பண்ணணுங்கிறத ஃபஸ்ட்டு கற்றுக்கிறேன். கற்றுக்கிட்டு நம்மள்கிட்ட மிக்ஸி இருக்குது, கட்டு பவுடர் இருக்குது, தக்காளி இருக்குது, வெங்காயம் இருக்குது இருக்குன்னு தான் நினைக்கிறேன். எஸ் ஆமாம் இருக்கும், ஃப்ரிட்ஜில் இருக்கும். ஸோ அதெல்லாம் வச்சு கட் பண்ணி இட்லி அழகாக ஊற்றி சாப்பிட போகிறோம். மெட்ராஸ் சமையல்காரங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு பெரிய தக்காளி, நாலு குட்டி வெங்காயம், ஒரு ஆறு உரிச்ச பூண்டு, ரெண்டு காஞ்ச மிளகாய், ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டாங்க. ஸோ இதை நம்ம எப்படி செய்வோங்கிறது. தக்காளியை உரிக்க ஆரம்பிச்சாச்சு. தக்காளி கட்டிங் ரொம்ப ஈஸியான ஒரு வேலை. அடுத்தடுத்து பண்ணுற அந்த வெங்காயம் பூண்டு தான் கொஞ்சம் கடுப்பாக வரும். தக்காளி கட்டிங் டன். இன்னும் வெங்காயம் கட் பண்ணுமா? நாலு தான் சொன்னாங்க, நாலு தான் ஆட் பண்ணுமா? அதிகமாகலாம் வேண்டாம் அப்படின்னாங்க. இது வரைக்கும் நான் சின்ன வெங்காயம் உரிச்சதே கிடையாது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உரிக்கிறேன். பெரிய வெங்காயம் நிறைய தடவை உரிச்சிருக்கேன், ஐம் எக்ஸ்போர்ட் இன் தட். ஏன்னா ஒரு ஒரு வெங்காயத்துலேயும் ரெண்டு ரெண்டு இருக்குது. பேச்சுலர் லைஃப்பில் கூட நான் இவ்வளோலாம் சமைச்சதே இல்லை. இப்போ ஏன் இவ்வளோ பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெல்த் கான்ஷியஸ் என்ன பண்ணுறது, நோட்ஸ் வர வச்சுட்டு போயிட்டா. பதினேழு நாளைக்கும் பதினேழு நோட்ஸ், வெளில சாப்பிடாதீங்க, வீட்டில் சாப்பிடுங்க. ஓகே நெக்ஸ்ட் இயர் பூண்டு, பூண்டில் ஆறு பல்லு வேணுமா? நம்மளை ஆறு பல் பூண்டு உரிக்க சொன்னாங்க, நம்ம அஞ்சு பல் பூண்டு உரிச்சிருக்கோம். ஏன்னா வந்து பூண்டு சைஸ்லாம் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று உரிக்கிறதுக்கு அலுப்பாகவும் இருக்குது. ஓ அஞ்சு பூண்டில் முடிச்சிருக்கோம். ஓகே ஓகே கட் பண்ணி முடிச்சாச்சு. ஷால் வி ஸ்டார்ட் த குக்கிங்? இதை அப்படியே நம்ம வதக்கணும். ஃபஸ்ட் என்ன பண்ணோம், வெங்காயத்தை போட்டுருவோம். ஓகே வெங்காயத்து கூட கார்லிக் போட்டோம். தக்காளி போட்டுருமா? சொன்னாங்கண்ணா இது கொஞ்சம் நல்லா இது ஜூசி ஆகணும், ஜூசி ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா தாளிக்கணும். தாளிக்கிறதுக்கு வி ஹாவ் அ ஸ்பெஷல் டூல். இதில் தான் வந்து ரேஷ்மா தாளிப்பா. ஆயில் போட்டு கடுகு உருதால் கருவேப்பிலை சோப்பு மிளகாய் போட்டு தாளிச்சுப்போம். இது முடிச்சதுக்கப்புறம் இட்லி வேறு சுடணும். தாளிக்கிற அந்த டைமில் இட்லி ஊற்றிடலாம். பிரேக்ஃபாஸ்ட் ட்ரைனிங் ஃபஸ்ட்டு தண்ணி பிடிக்கணுமா? அதில் இந்த அளவு போதும். இந்த தக்காளி நம்ம வச்சதை வந்து உடனே மிக்சியில் அரைக்கக்கூடாது அப்படின்ட்டு ரேஷ்மா சொன்னதெல்லாம் எனக்கு இப்போ ஞாபகம் வருது. ஸோ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா, நேராக போய் ஃபேனு கடியில் வச்சு நல்லா ஆற வைக்க போகிறேன். இப்படி தான் நான் ஆற வைக்கிறேன். ஃபேனு கடியில் வச்சு நல்ல எண்ணெயை நாலு குழியிலையும் இப்படி போட்டுருவேன். நல்லெண்ணெய் வந்து எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் உடம்புக்கு அப்படின்பாங்க. ஸோ அதனால் நான் வந்து இவ்வளோ எண்ணெய் போடுறேன் அப்படிங்கிறது கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரியல. பட் ஐ திங்க் நல்லெண்ணெய் வந்து நிறையாவே சேர்த்துக்கலாம் உடம்புக்கு, கெடுதல் இல்லை. இட்லி போதும். மேபி காலைக்கு வேணும்னா கூட தோசை ஊற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். டைம் இருக்குமான்னு தெரியல. மண்டேஸ் ஆர் ஹெக்டிக் ஃபார் மீ. மண்டேஸ் ஐ ஹாவ் கிரிட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் மீட்டிங். ஸோ அதனால் மண்டே கொஞ்சம் பறக்க பறக்க தான் ஓடுவேன். ஓகே இட்லி சட்டி இஸ் ரெடி. ஓகே இட்லி வச்சாச்சு, போயிடுச்சு, நல்லாவே ஆறிடுச்சுது. ஓகே இது என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு செலவு நிறைய பேருக்கு இது பெரிய விஷயமே கிடையாது. சட்னிலாம் ஈஸியாக பண்ணுவீங்க. நான் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் தனியாக. ஹலோண்ணா, இப்படி இருந்த சட்னி இப்படி ஆயிடுச்சு. ஓகே ஸோ திக்காக போன தக்காளி சட்னியை நம்ம ஜூஸி ஆக்கிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் தான் மெயின் கோர்ஸே நம்ம வந்து இதில் வந்து தாளிக்க போகிறோம். ஓகே நல்லா ஊற்றியாச்சு. அடுக்கு
அடுத்து உளுத்தம் பருப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். ஒரு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. என்னங்க தெரிக்குது இப்படி? தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பாப்போமா? நாட் பேட், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எடுத்ததெல்லாம் எடுத்த இடத்துலயே வச்சிருவோம், இல்லைனா ரேஷ்மா திட்டுவான்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள உளுத்தம் பருப்பு கீழே விழுந்துருச்சு கொஞ்சம். இது இட்லி ஈஸியாக வந்துடும். இட்லி ஐ ஹவ் ஃபுல் கான்ஃபிடென்ஸ், இட்லி சூப்பராக பண்ணிடுவேன், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. தக்காளி சட்னி தான் பயந்தேன், தக்காளி சட்னியும் நல்லா பண்ணிட்டோம் அப்படிங்கிறனால சூப்பராக வந்துடும். ஸோ கைஸ், இட்லி இஸ் ஆல்சோ ரெடி. ஓப்பன் பண்ணுறதை காமிக்கிறேன். ஓப்பன் பண்ணால் இட்லி அப்படியே சூப்பராக வந்துருக்கும். தென் வாட் இஸ் எம்மே சி, பயந்துட்டேன். வீட்டில் யாருமே இல்லை, நீ பாட்டுக்கு என் மேலே விழுந்தேன்னா. அப்படி பூ மாதிரி இட்லி வரும். ஆக்சுவலாக இதை விட சூப்பராக வரும். மேபி கொஞ்சம் சூடு போகணும்னு நினைக்கிறேன். சூடு போனால் எஸ் இட்லி அப்படியே பூ மாதிரி வரும். பேசாமல் குக்கிங் சேனல் ஆரம்பிச்சிருவானா? சூப்பராக குக்கிங் போயிட்டுருக்கு. அடுத்து என்ன பண்ணலாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள், என்ன சமைக்கலாங்கிறதையும் பார்ப்போம். ஸோ நம்ம கஷ்டப்பட்டு பண்ண தக்காளி சட்னி அண்ட் இட்லி ஆல்ரெடி. ஸோ சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட் டைம் பண்ணது, ஆசை ஆசையாக பண்ணியிருக்கிறது. கண்டிப்பாக நல்லபடியாக தான் இருக்கணும். இது ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன், தம்ப்நெயிலுக்கு யூஸ் ஆகும். இட்லி நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது. ஆஹா, எதிர்பார்க்கவே இல்லை நான் இவ்வளோ சூப்பராக தக்காளி சட்னி பண்ணுவேன்னு. இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணதுக்கு சூப்பராக இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப அருமையாக இருக்குது. ரசிகா, ஸோ ஃப்ளஃபி அண்டு அப்படியே தக்காளி சட்னி ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. ஓகே காய்ஸ், தேங்க்யூ. ஐ டுக் மேபி மோர் தென் 1 hour செட்டப், லைட்டிங், அது இதெல்லாம் பண்ணுறதுக்கு. பட் இட் வாஸ் ரியலி வர்த் இட். கீப் வாட்சிங், சி யூ காய்ஸ், பை பை.